மாணவர்களே வணக்கம். தரம் பத்து உங்களுக்கு இன்றைக்கு திருக்கூட்ட சிறப்பு பாட பகுதி என்ற தொடர்ச்சியாக பாடல் நாலு அகில காரணர் தாழ்பணிவர் எனும் பாடல் பகுதியை இப்போ பார்ப்போம். பிள்ளைகள் இப்போ பாட்டை பார்ப்போம். அகில காரணர் தாழ்பணிவார்கள் தாம் அகில லோகமும் ஆளற்குரியர் என்று அகில லோகத்துளார்கள் அடைதலின் அகில லோகமும் போல்வது அதனிடை. மீண்டும் ஒரு முறை, அகில காரணர் தாழ்பணிவார்கள் தாம் அகில லோகமும் ஆளற்குரியர் என்று அகில லோகத்துளார்கள் அடைதலின் அகில லோகமும் போல்வது அதனிடை. இந்த பாட்டை பார்த்தா பிள்ளையர், இந்த பாட்டில் வந்து திருக்கூட்ட சிறப்பின்ற அந்த சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. திருக்கூட்டத்தின் சிறப்பு இந்த பாட்டில் சொல்லியிருக்குது. அப்போ பார்த்தோம்டா, இப்போ அகில காரணர் தாழ்பணிவார் தாம். அப்போ என்னண்டா, எல்லா உலகங்களுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிற சிவபெருமான திருவடிகளை வணங்குகிற இந்த அடியார்கள் அகில லோகமும் ஆளற்குரியர் என்று எல்லா உலகங்களையும் ஆட்சி செய்வதற்கு உரியவர்கள் என்று அகில லோகத்துளார்கள் அடைதலில் எல்லா உலகத்திலையும் உள்ளவர்களும் இங்கு வந்து சேர்வதால் அகில லோகமும் போல்வது அதனிடை. அந்த தேவாசிரியன் மண்டபமானது அகில உலகமும் ஒன்றாய் சேர்ந்து இருப்பதை போல காணப்படுகிறது. எப்படியண்டா, அகில காரணர் தாழ்பணிவார் தான். இந்த எல்லா உலகத்துக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிற அந்த சிவபெருமானுடைய திருவடியை வணங்குகிற இந்த அடியார்கள் எல்லோரும் அகில லோகமும் ஆளற்குரியர் என்று எல்லா உலகங்களையும் ஆட்சி செய்கிறதுக்கு உரியவர்கள் என்று அகில லோகத்துளார்கள் அடைதலின் எல்லா உலகத்தில் இருந்த உலகத்தில் உள்ளவர்களும் இங்கே வந்து சேர்றதால அகில லோகமும் போல்வது அதனிடை. அந்த தேவாசிரியன் மண்டபம் அகில உலகமெல்லாம் ஒன்றாய் சேர்ந்தது போல இருக்கு பிள்ளையர். அப்போ இதில் பார்த்தோம்டா, பாருங்கள் என்ன சொல்லுதண்டா, இப்போ எல்லாத்துக்கும் மூல காரணமாயிருக்கிற எம்பெருமான் சிவபெருமான திருவடியை தொழுபவர்களே இந்த அகில உலகையும் ஆண்டு கொள்ள உரிமை உடையவர்கள் என்று இந்த தேவாசிரியன் மண்டபத்தில் இருக்கிற அடியவர்களை தரிசிப்பதற்காக அகில உலகமும் அகில உலகத்திலும் இருப்பவர்களும் வந்தடைதலால் அந்த தேவாசிரிய மண்டபம் அகில உலகமும் போன்று விளங்குகிறது. இந்த தேவாசிரியன் மண்டபம் எப்படி இருக்காமண்டா பிள்ளைகள், இந்த எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிற சிவபெருமான திருவடியை தொழுகிற சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த சிவனடியார்கள் வந்து இருக்கிறதால பிள்ளைகள் இந்த மண்டபம் இருக்குத்தானே. இந்த தேவாசிரியன் மண்டபத்தில் அகில உலகத்தில் இருப்பவர்களும் வரீன. இந்த சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட இந்த சிவனடியார்கள் இருக்கிற இந்த தேவாசிரியன் மண்டபத்துக்கு அகில உலகத்தில் இருக்கிறவர்களும் வந்து போகிறதால இந்த தேவாசிரியன் மண்டபம் அகில உலகம் போல இருக்குதான் பிள்ளையா. தேவாசிரியன் மண்டபம் அகில உலகத்தை போல காணப்படுகிறது. அகில உலகமெல்லாம் ஒன்றாக இருக்கிறத போல இந்த தேவாசிரியன் மண்டபம் காணப்படுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அகில காரணர் தாழ்பணிவார்கள் என்ன, இந்த எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிற எம்பெருமாண்ட திருவடியை தொழுகிற இந்த அடியார்கள் வந்து இந்த எல்லா உலகத்தையும் ஆள்றதுக்குரிய உரிமையுடையாக்கள் என்றதால இந்த தேவாசிரிய மண்டபத்துக்கு பிள்ளைகள் அடியார்களை தரிசிக்கிறதுக்காக எல்லா உலகத்திலையும் இருந்து அகில உலகங்கள்லையும் இருந்து இங்கே வரீனம் அப்படி வாரதால இந்த தேவாசிரியன் மண்டபம் அகில உலகமும் இருக்கிறத போல காணப்படுகிறது. இதுதான் இந்த பாடலின் பொருள் பிள்ளைகள். இந்த பாட்டுக்குள்ள நாங்கள் பார்ப்போம். இந்த பாட்டுக்குள்ளே உங்களுக்கு இப்போ ஏதாவது விளங்காது இருந்தால் என்ன, இப்போ காரணர் ரெண்டா பிள்ளையர் காரணகர்த்தா, இங்கே லோகம் என்று சொல்கிறது உலகத்தை குறிக்குது என்ன, லோகம்ன்றா உலகம், அடைதலில் என்றது வந்து சேர்றது என்ன, வந்து சேர்றதால இங்கே அதனிடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது வந்து தேவாசிரியன் மண்டபத்தை சொல்லப்படுது. தேவாசிரியன் மண்டபம் எப்படி இருக்காமண்டா,
அகில லோகக்காரரம் வந்து போகிறதால அது அகில உலகத்தை போல காணப்படுகிறது இந்த சொல்லப்பட்டிருக்குது. சரியா? அப்போ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கள், இப்போ இதில் டீச்சர் பொழிப்புரையை பார்க்குறேன் பாருங்கள். ஏற்கனவே பார்த்தேன், நான் அனைத்துக்கும் மூல காரணராய எம்பெருமானுடைய திருவடியை தொழுபவர்களுக்கு இந்த அகில உலகையும் ஆண்டு கொள்ள உரிமை உடையவர்கள் என்று தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற அடியார்களை தரிசித்ததற்காக அகில உலகத்திலும் இருப்பவர்களும் வந்தடைதலால் அந்த தேவாசிரிய மண்டபம் அகில உலகமும் போன்று விளங்குகிறது. அகில உலகத்தை போல விளங்குது இந்த தேவாசிரியர் மண்டபம். அப்போ இப்போ இதுக்குள்ள பாருங்க எப்படி கேள்வி வரும். என்ன அனைத்துக்கும் மூல காரணம் யாருண்டு வரும்? என்ன சிவபெருமான். அடுத்தது பாருங்க, அகில உலகமும் போல விளங்குவது எது? இந்த தேவாசிரியன் மண்டபம். இந்த உலகையாள உரிமை உடையவர்கள் யாரு? இந்த சிவனடியார்கள், இந்த திருக்கூட்டம். சரியோ? அப்போ இதில் இதோட தொடர்ந்து பிள்ளைய வேறு கேள்வியும் கேட்கலாம். என்ன பெரிய புராணத்தில் இப்போ முதல் நூல் கேட்கலாம், வழிநூல் கேட்கலாம். என்ன முதல் நூல் திருத்தொண்டர் தொகை, வழிநூல் திருத்தொண்டர் திருவந்தாதி, இப்படி கேட்கப்படலாம். சரியோ? ரைட். இப்போ நான் நினைக்கிறேன் இதோட இந்த பாடம் இந்த பாடல் பகுதி உங்களுக்கு நிறைவு பெறும். அடுத்த பாடலை நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.